பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். இந்த உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி உள்ளாட்சினா என்ன அப்படிங்கிற விழிப்புணர்வு நம்ம சேனலில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. பொதுவாகவே அரசு நலத்திட்டங்கள் சம்மந்தமான நிறைய விழிப்புணர்வு சேனலில் பதிவிடுவோம். அது மட்டும் இல்லை, அவ்வப்போது நம்ம சட்டத்திட்டங்கள் சம்மந்தமான விஷயங்களை நம்ம பதிவிடுவது வழக்கமாக தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி உள்ளாட்சி நிர்வாகங்களை குறித்ததான ஒரு விளக்கம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஊழல் லஞ்சம் அப்படிங்கிற பேரை கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. சாமானிய மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு ஊழல் பிடிக்குமா லஞ்சம் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா முதல்ல டென்ஷன் ஆயிடுவாங்க. அதை செய்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு பயங்கர கோபம் வரும், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஊழல் லஞ்சம் எங்கிருந்து உருவாகிறது, அந்த ஊழல் லஞ்சத்தை தடுப்பதற்கு சாமானியனாகிய நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்முடைய மனசாட்சிக்கு நேராக எழுப்பி நாம் கேட்டோம் அப்படின்னா உண்மையிலே எவ்வளோ மதிப்பெண் போடுவீங்கன்னு அதை நீங்களே செக் பண்ணிக்கிறீங்க. நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதுதான், நாம் எப்படி இந்த உள்ளாட்சி நிர்வாகங்களை புரிந்து செயல்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, மக்களுக்கு அவசியமாக தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறக்காண்டி இந்த விழிப்புணர்வு பதிவு. இப்போ தான் நம்ம சேனலை முத பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வரும். முடிந்த வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு இந்த வீடியோ கடத்துங்க. வாங்க இன்றைக்குள்ள செய்திக்குள்ளே நம்ம போகலாம். சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக நம்முடைய இந்தியா எப்படி இருந்துச்சு, சுதந்திரம் பெற்றதற்கப்புறம் நம்ம இந்தியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரெண்டாக நம்ம இந்தியாவை நம்ம பிரித்து பார்க்கணும். சுதந்திரத்திற்கு முன் நம் இந்தியா, சுதந்திரத்துக்கு பின் நம் இந்தியா. சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரன் நம்ம ஆட்சி செஞ்சால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வளங்களை எடுத்துக்கொண்டு நம்மையே அடிமையாக்கி வச்சுருந்தா. அதை பிடிக்காத சுதந்திர போராட்ட பல தியாகிகள் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. 1947 நமக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறம் நம்ம நாட்டில் நாம் சுதந்திரமாக வாழ்ந்தாலும் கூட நாம் தன்னிறைவை பெற்றிருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இல்லை. ஏன்னா அவங்க வெள்ளக்காரன்ட்டேந்து நாட்டை பறித்து கொள்ளக்காரங்கிட்ட, சாரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்கிட்ட நாட்டை விட்டுட்டு போயிட்டாங்க நம்முடைய முற்பிதாக்கள். ஸோ பரவாயில்ல, இன்னைக்கு அதை திருத்தக்கூடிய பொறுப்பில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. ஓகே, இப்போ நம்முடைய நாடு இந்தியா, நம்முடைய நாடு இந்தியா, நம்முடைய இந்திய தேசத்தில் கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் இருக்கோம்னா இந்த 140 கோடி மக்களுக்கான தேவைகளை நம்ம இந்திய அரசாங்கம் நேரடியாக செஞ்சிட முடியாது. இதை நீங்கள் முதல்ல எல்லாருமே விளங்கிக்கணும். நேரடியாக பிரதமர் இருக்கார் அப்படின்னா பிரதமர் வந்து கீழக்கோட்டை கிராமத்தில் தண்ணீர் பிரச்சனை இல்லைங்க, அதை சரி செய்யுங்கன்னு அவர் அங்கேருந்து இங்கே பார்த்து சொல்ல முடியாது. நான் நேரடியாக பிரதமர்கிட்ட போய் மனு கொடுத்துட்டு இருக்க முடியாது, பிரதமர் அவர்களே எங்கள் ஏரியாவில் தண்ணி இல்லை, சாலை இல்லை, இந்த மாதிரி உடனே ஏற்பாடு பண்ணுங்க, நான் அவரை போய் அங்கே போய் பார்த்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன இங்கே கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா மாநிலங்கள் வாரியாக பிரிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே 540க்கு மேலே மாகாணங்களாக நம்ம இருந்தோம், அதெல்லாம் ஒன்றிணைத்து இந்தியாவாக மாற்றினாங்க. இந்தியாவுக்குள்ளே மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது, மாநிலங்களாக பிரித்து ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் மொழிக்கு ஏற்ப மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. மாநிலங்களுக்கென்று தனித்தனி அதிகாரங்கள், சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. இப்போ தமிழ்நாடுக்கென்று பல சட்டங்கள் இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கென்று தன்னாட்சி இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை தமிழகமே ஆட்சி செய்து நிதியை ஈட்டி தமிழக மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொள்வதற்கு ஒரு அமைப்பை உருவாக்கி தமிழக அரசாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஓகே, இப்போ நம்ம மொத்த பார்க்குறோம், நம்ம மொத்த இந்தியாவிலையும் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு நம்ம நேரடியாக இந்தியாக்கிட்ட போய் நின்று ஒவ்வொரு தேவையும் நம்ம பெற முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் மாநில அரசு கண்ட்ரோலில் வந்து நிர்வாகங்கள் வருது. அப்படி நிர்வாகங்கள் வரும்போது மாநில அரசுக்கிட்டையும் நம்ம நேரடியாக போய் எனக்கு தண்ணி கொடுங்க, எனக்கு சாலை கொடுங்க, எனக்கு வந்து தெர்லைட் ஏரியில் போட்டு கொடுங்க அப்படின்னு நம்ம போய் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நிறைவேறாத ஒன்று. ஏன்னா இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா 10 கோடி மக்களுக்கான தேவையை நம்முடைய அரசாங்கம், தமிழக அரசாங்கம், இப்போ சிஎம் ஸ்டாலின் இருக்கார் அப்படின்னா இங்கே கீழே கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் தண்ணி இல்லை, ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ இங்கே என்ன தேவைப்படுது அப்படின்னா இங்கு சின்ன சின்ன ஆட்சிகள் அமைக்கிறதுக்கான அவசியங்கள் தேவைப்படுகிறது. அதற்கென்ற ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய அரசாங்கம் நினைக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949 உருவாக்கப்படுது, 1950 அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. கிட்டத்தட்ட 12 அத்தியாயங்களை அந்த சட்டம் கொண்டிருக்கிறது, 25 பிரிவுகளை உள்ளடக்கி இதுவரைக்கும் 105 திருத்தங்கள் அந்த சட்டத்தில் நடைபெற்றிருக்கு. கடைசியாக 2022 திருத்தம் நடந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அத்தியாயம் ஐந்துல தன்னாட்சி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இந்திய அரசாங்கம் சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் நம்ம நாட்டை நாமளே ஆட்சி செய்வதற்கான அதிகாரத்தை குறித்து அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ இப்ப நம்ம மாநில சுயாட்சி அடிப்படையில நமக்கு நாமே ஒரு தன்னாட்சி அமைப்புகளை நம்ம உருவாக்கிக்கிறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நகர்ப்பகுதிகளை பிரித்து நகரம் என்றும் ஊரக பகுதிகளை பிரித்து ஊரகம் என்றும் நம்ம பிரிச்சுக்கிறோம். பிரிச்சு ஊரகத்திற்கென்று ஒரு தனி சட்டம் 1994 பஞ்சாயத்து ராஜ் சட்டம் April 22 இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. இப்ப இந்த சட்டத்தின் கீழே பாத்தீங்கன்னா ஒரு 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பு இருக்கு. அதாவது ஊரக பகுதிகளில் சிற்றூராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, இது ஒரு அமைப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நகரத்தை ஆட்சி செய்வதற்கு நகராட்சி, மாநகரங்களை ஆட்சி செய்வதற்கு மாநகராட்சி, பெரிய பெரிய ஊர்களை ஆட்சி செய்வதற்கு பேரூராட்சி, இது ஒரு 3 அடுக்கு. இது ஒரு 3 அடுக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் அர்பன் சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. இதுக்கு கட்டமைப்பு பாருங்க எவ்வளோ அழகாக உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு. இந்த சிற்றூராட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 2000 மக்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த 2000 மக்களுக்கான தேவைகளை சிற்றூராட்சியில் ஒரே ஒரு தலைவர் மட்டும் ஓகே தேர்வு பண்ணுறாங்க, மக்கள் தேர்வு பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த 2000 மக்களுக்கும் அந்த ஒரு தலைவன் வந்து அவங்கள பூர்த்தி பண்ணிக்க கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் வார்டுகளாக பிரிக்கிறாங்க. வருமானத்தின் அடிப்படையில் வார்டுகளாக பிரித்து 150 வாக்காளர்கள் கொண்ட ஒரு வார்டு இருக்கு, 70 வாக்காளர்கள் கொண்ட ஒரு வார்டு இருக்கு. இந்த வார்டுக்கு ஒரு மெம்பர் நியமிக்கிறாங்க, அவன் தான் வார்டு உறுப்பினர், சிற்றூராட்சி வார்டு உறுப்பினர் நியமிக்கிறாங்க. இப்போ இந்த 150 வாக்காளர்களும் தனக்கான தலைவன் யார் வேணும் அப்படின்னு முடிவு செய்து வாக்கின் மூலம் அவனை தேர்வு செய்கிறாங்க. உள்ளாட்சி அமைப்புகள் பாருங்க, இப்போ தேர்தல் வரப்போகுது. தேர்தல் பார்த்தீங்கன்னா கரவேட்டிகளை கட்டிக்கிட்டு வீதி வீதிக்க 4 நம்பர் வார்டில் நான் நிற்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் தாங்க இந்த வார்டு மெம்பராக நிற்க போகிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் தாங்க இந்த கவுன்சிலர் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் தாங்க வந்து மாவட்ட கவுன்சிலராக நிற்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வீதி வீதியாக காலில் வந்து உள்ளூருக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக வருவாங்க. இங்கே நான் இப்போ முன்னாடி ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்துக்கு வந்துடுறேன். ஊழல் லஞ்சத்தின் மேலே எனக்கு பயங்கர கோபம் இருக்குங்க, எனக்கு பயங்கர வெறுப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த இடத்துல தான் நீங்கள் சிந்திக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. விதை என்பது நாம் போடக்கூடியது தான். வாக்குரிமை மிக அற்புதமான உரிமை, ஜனநாயக உரிமை. இங்கு இந்தியாவில் யார் ஆட்சி செய்யணும் அப்படின்னு தேர்வு பண்ணக்கூடிய அதிகாரமும் நமக்கு தான் இருக்கு. தமிழ்நாட்டை யார் ஆட்சி செய்யணும் அப்படின்னு தேர்வு பண்ணக்கூடிய அதிகாரமும் நம்மக்கிட்ட தான் இருக்கு. நம்ம சிற்றூராட்சியை ஏன் நம்ம வார்டை யார் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரமும் நமக்கிட்ட தான் இருக்கு, நம்முடைய வாக்கு மூலம். இந்த வாக்கை நாம் நேர்மையாக செலுத்தினால் ஊழல் லஞ்சம் முளைக்கும் போதே கிள்ளி விட முடியும். மிக தரமான நபர்களை அறிந்து அவர்களுக்கு வாக்கு செலுத்த பழக வேண்டும். இது நாம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம். இப்ப இந்த 150 வாக்காளருக்கு ஒரு வார்டு உறுப்பினர் இருக்கான்னு வச்சுங்க, இங்க தண்ணி இல்லை, சாலை இல்லை, மின்சாரம் இல்லை அப்படின்னா அவனை தான் நீ போய் பிடிக்கணும். நீ தானப்ப இந்த வார்டுக்கு உறுப்பினரு, நீ தானப்ப இந்த வார்டுக்கு வந்து அதை பண்றேன் இதை பண்றேன் வந்து சொல்லி நின்ன, இன்னைக்கு ஏப்பா இல்லை இதெல்லாம் செய்யலை. நீங்க நேர்மையாய் வாக்கு செலுத்தினால் நேர்மையா போய் அவன்கிட்ட கேட்க முடியும். ஸோ உள்ளாட்சி கட்டமைப்புகளை ஏன் இப்படி அழகா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 135 கோடி மக்களுக்கும் நேரடியாக இந்திய அரசாங்கம் தலையிட்டு ஒன்றை செய்ய முடியாது, 10 கோடி மக்களுக்கும் நேரடியாக தலையிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய முடியாது. ஆகவே மத்திய மாநில அரசுகள் சப்போர்ட்டோட அவங்களோட நிதி நிர்வாகத்தின் மூலம் சின்ன சின்ன கிராமங்களை ஒருங்கிணைத்து ஊராட்சிகளாக, பேரூராட்சிகளாக, நகராட்சிகளாக, மாநகராட்சிகளாக பிரித்து ஆட்சி செய்வதை அதிகாரத்தை உங்ககிட்டே கொடுத்துருக்கு. நம்முடைய சட்டம் உங்க கையிலே கொடுத்துருக்கு. இந்த ஊரை நீங்க வாக்கு செலுத்தி நீங்களே ஆட்சி பண்ணிக்கிறீங்க. இப்ப இந்த ஊர்ல ஊழல் லஞ்சம் நடக்குது, இந்த ஊர்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி தலைவர் ஊழல் செய்கிறார் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க முழு காரணமும் நீங்க தான் அப்படிங்கிற முழு பொறுப்பை நம்ம கிட்ட விட்டுட்டாங்க. இந்த உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஊழல் லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் வாக்கை சுத்தமாக செலுத்துங்கள், நல்லவனுக்கு செலுத்துங்கள், அதிகாரத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சிற்றூராட்சியில் 6 வார்டு இருக்கு, 9 வார்டு இருக்குன்னா ஒவ்வொரு வார்டு மக்களும் அந்தந்த வார்டு உறுப்பினர்கிட்ட போய் உங்களோட தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா அவன் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும், நீ எதற்காக இந்த அரசியலமைப்பு பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வார்டுக்கு பிரதிநிதி ஆயிருக்க, மக்களுக்கு சேவை செய்ய தானே, அப்ப ஏன் சேவை செய்யலை அப்படின்னு அவனை கேள்வி கேட்கணும். அதற்கென்று கிராம ஊராட்சிகள் தோறும் வருடத்திற்கு 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு சிற்றூராட்சியும் என்ன ஆட்சி செய்கிறது என்பதை
கண்காணிக்கணும் மக்கள் கண்காணிப்பதற்காகவே இந்த கிராம சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த கிராம சபையில போய் உட்கார்ந்து இந்த இந்த ஆண்டுல இந்த இந்த மாதத்துலயும் இந்த மாதம் நம்ம ஊர்ல என்னென்ன நடந்து நடத்திருக்கீங்க, என்னென்ன பண்ணிருக்கீங்க, சிற்றூராட்சி எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற நிதி நிர்வாகங்களையும் நிர்வாக திறன்களையும் நீங்க கண்காணிக்கணும். அதே போலதான் நகர்ப்புற மக்களும் அங்க பாத்தீங்கன்னா ஏரியா சபைன்னு சொல்லி நடத்துறாங்க, அது பேரூராட்சியா மாநகராட்சி நகராட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏரியா சபை நடத்துறாங்க. அந்த சபைகள்ல நீங்க போய் கலந்து கொண்டு உங்களுக்கான தேவைகளை உரிமைகளை நீங்கள் நிலைநாட்டி கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். இப்ப புரிஞ்சிருச்சா? இந்த உள்ளாட்சி தினத்து அன்று உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லியிருக்கேன். இங்கு ஊழல் லஞ்சம் உருவாகுது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் எங்கிருந்து போடப்பட்டது அப்படின்னா இப்போ குவஸ்டின் மார்க் உருவாக்கிருங்க, நான் தான் அது காரணமா அப்படின்னு நீங்களே கேட்டுக்கிறீங்க. ஆமான்னு உங்க மனசாட்சி சொன்னச்சுன்னா நீங்க அதை சரி பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோ பகிருங்கள். நன்றி.